வணக்கம் மார்ச் எட்டாம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம் முக்கியமான தகவல் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க மத்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க இந்த வீடியோல காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு வீடியோ கிடையாது எந்த ஒரு முதலீட்லயும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரியாம செய்யாதீங்க ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம் இசிபி யூரோபியன் சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எந்த மாற்றமும் செய்யாம அப்படியே விட்டுருக்காங்க நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் அக்டோபர் அக்டோபருக்கு பிறகு நான்காவது முறையா தொடர்ச்சியாக இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எந்த மாற்றமும் செய்யாமல் விட்டுருக்காங்க இசிபி தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல் இருந்து மத்திய அரசு ஊழியர்களுடைய டேர்னஸ் அலவன்ஸை உயர்த்தி இருக்கிறாங்க நான்கு சதவீதம் உயர்த்தி இருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலி கிடைத்த தகவல் இதற்கு முன்னாடி உயர்த்தியது அக்டோபர் போன போன வருடம் டிவாலி டைம்ல இந்த உயர்வுக்கு பிறகு இப்ப டிஏ ஐம்பது சதவீதமாக அதிகரிச்சிருக்கு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து வழங்கப்படும் அதாவது பின்னால் இருந்து டியூவோட வருட் வழங்கப்படும் இதனால பயன்பெறும் ஆட்களுடைய எண்ணிக்கை தற்போதைய ஊழியர்கள் நாற்பத்தி ஒன்பது லட்சம் ஆட்களும் பென்ஷன் வாங்கக்கூடிய அறுபத்தெட்டு லட்சம் ஆட்களும் பயன்பெறுவதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில் இதற்காக அரசுக்கு ஏற்ப ஏற்படக்கூடிய செலவு பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி

உஜ்வலா திட்டத்தின் கீழ் முந்நூறு ரூபாய் மானியம் வழங்குறாங்க அரசு ஒரு சிலிண்டருக்கு இப்போ அதை நீட்டிச்சிருக்கிறாங்க அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் வரைக்கும் அதை நீட்டித்திருப்பதாக மணி இருந்து கிடைத்த தகவல் போன அக்டோபர் மாதத்தில் இருநூறு ரூபாயிலிருந்து முந்நூறு ரூபாயாக உயர்த்தியிருந்தாங்க மானியம் இந்த உஜ்வலா திட்டத்தின் கீழ் இப்போ அதை ஒரு ஆண்டிற்கு மறுபடியும் நீட்டிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில் கேரளா அரசு முதல் முறையாக ஓடிடி பிளாட்ஃபார்மாக அறிமுகம் செய்கிறாங்க நாட்டிலேயே இதுதான் முதல் முறையாக ஒரு அரசு ஓடிடி பிளாட்ஃபார்மாக அறிமுகம் செய்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல தகவல் சொல்லியிருக்காங்க ஸ்பேஸ் அப்படின்ற பேரில் இந்த ஓடிடியை அறிமுகம் செய்கிறாங்க கேரளா அரசு அவந்தல் லிமிடெடுக்கு அக்யிட் ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் கொடுத்துருக்க கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்ருக்காங்க லாங் டேர்ம்க்கு அப்கிரேட் நடந்திருக்கு ட்ரிபிள் பி பிளஸ்ல இருந்து ஏ மைனஸாக உயர்த்தப்பட்டிருக்கு ஷார்ட் டேர்ம்கும் அப்கிரேட் நடந்திருக்கு ஏ டூல இருந்து ஏ டூ பிளஸ்ஸாக உயர்த்தப்பட்டிருக்கு டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் தற்போது இருக்கு ரயில்வே போர்டு கிட்ட இருந்து கிடைத்த ஒரு ஆர்டர் அதோடைய மதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஐஐஎஃப் ஃபினான்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு அண்மையில் இருந்த ஒரு கம்பெனி தான் மார்ச் பதிமூன்றாம் தேதி ஃபண்ட் ரேசிங் குறித்து முடிவு போறதாக சொல்லியிருக்காங்க இதற்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஃபேர்ஃபாக்ஸ் இந்தியா வந்து இருநூறு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் உள்ள கொண்டு வராங்க அப்படின்றது அது தவிர வேறு ஃபண்ட் ரேசிங் குறித்த முடிவு மார்ச் பதிமூன்றாம் தேதி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் கார்டேட் டெக் லிமிடெட் கம்பெனியோட ஷேர் ஸ்பிரிங் பீல்டு வெஞ்சர் இன்டர்நேஷனல் விற்பனை செய்திருக்கிறாங்க நேற்று மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் ஷேர்ஸ் ஒரு ஷேர்லயே எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் முப்பத்தி ஒன்பது பைசா யார் வாங்கியிருக்கிறாங்க டேயோ கிரேட்டர் இண்டியா ஃபண்ட் வாங்கிருக்கிறாங்க இரண்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் ஷேர்ஸ் ஒரு ஷேர்லயோ எழுநூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி நான்கு பைசா யூபிஎல் லிமிடெடுக்கு கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க லாங் டேர்முக்கு முன்னே கொடுத்த ரேட்டிங்க மறுபடியும் கொடுத்துருக்காங்க டபுள் ஏ ப்ளஸ் ஆனால் அவுட்லுக்கில் வந்து ஸ்டேபிள்லருந்து நெகட்டிவாக குறைச்சிருக்காங்க ஷார்ட் டேமுக்கு முன்னே கொடுத்த ரேட்டிங்கே மறுபடியும் கொடுத்துருக்காங்க ஏ ஒன் ப்ளஸ் கிரெடிட் ரேட்டிங் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கல்யாண ஜுவல்லர்ஸ்க்கு மோத்திலால் ஓஸ்வால் சர்வீசஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் நானூற்றி முப்பது ரூபாய் கால அளவு அடுத்த மூன்றுல இருந்து நான்கு வாரங்கள் அதாவது லெவலில் இருந்து ஐந்து சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் டிரெட்ஜிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் பல் லிமிடெட் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல வராங்க ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல கழித்துட்டு இருக்காங்க எதற்காக ட்ரெட்ஜர்ஸ் உற்பத்தி செய்வதற்காக தான் இந்த பார்ட்னர்ஷிப் அப்டேட் கொடுத்துருக்காங்க ட்ரெட்ஜிங் கார்பரேஷன் மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் தரப்புல இருந்து அப்டேட் இருக்கு லோதா பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி அவங்க மூவாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் ஃபண்ட் ரேசிங் பண்ணுறாங்க குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக எல் மைண்ட்ரி மைன் வந்து அப்டேட் இருக்கு கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு வினீத் ராஜினாமா செய்திருக்கிறார் புது சிஎப்ஓ நியமிச்சிருக்காங்க விபுல் சந்திரா

சிர்மா எஸ்ஜிஎஸ் கம்பெனிக்கு சிஎல்எஸ்ஏ பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் அறுநூத்தி நாற்பத்தைந்து ரூபாய் இருபத்தி நான்கு சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ் மூன்று புது ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கின்ற அப்டேட் கொடுத்திருக்காங்க ஒன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ரித்னந்த் பல்வேட் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் கிட்ட இருந்து எழுபத்தை கோடி ரூபாய் மற்றொன்று நோய்டால இருந்து பேர்ட் இருந்து தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் மூன்றாவது பெங்களூருல சிண்டா இன்ஜினியரிங் கிட்ட இருந்து நூத்தி எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் சுனிதா டூல்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு அவங்களுக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ட்ரேடர் ஆஃப் ஸ்டீல் ப்ராடக்ட் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட புள்ளி ஏழு எட்டு கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் எக்ஸிகான் ஈவென்ட்ஸ் மீடியா சொல்யூஷன்ஸ் புது முதலீடு செய்கிறாங்க ஐம்பத்தி ஒரு சதவீதம் நியூக்ளியஸ் இன்டகிரேட்டட் கம்யூனிகேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட்ல முதலீடு செய்யறாங்க வாங்க போறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க மீடியா சொல்யூஷன் எஸ்பிஎஃப்சி FINANCE Limited உடைய ஷேர்ஸ் ஆதித்ய பிர்லா சன்லைப் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்கன்னே ஐம்பத்தைந்து லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் ஷேர்ஸ் ஒரு ஷேர் விலை கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு ரூபாய் யார் விற்பனை செய்திருக்கிறாங்க எஸ்பிஎஃப்சி ஹோல்டிங்ஸ் லிமிடெட் தான் விற்பனை செய்திருக்காங்க கிட்டத்தட்ட மூன்று கோடி ரூபாய் மூன்று கோடி இக்யூட்டி ஷேர்ஸ் ஒரு ஷேருடைய விலை எண்பத்தி ஆறு ரூபாய் பைசா என்பிசிசி இந்தியா தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்கு அவங்க மீது வழக்கு பதி பதிவு செய்யப்பட்டிருந்தது நேஷனல் கன்சூமர் டிஸ்ட்ரியூட் அட்ரஸல் கமிஷனில் யார் வழக்கு பதிவு செய்திருந்தாங்கன்னா அவங்க வந்து குருகிராமில் ஒரு ப்ராஜெக்டை அறிமுகம் செய்திருக்காங்க அதை வாங்கின எண்பத்தி ஒரு ஆட்கள் தான் இந்த வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் தான் போல தெரியுதுங்க இந்த எண்பத்தி ஓர் ஆட்கள் வந்து புகார் அளித்திருக்கிறாங்க நேஷனல் கன்சூமர் டிஸ்ட்ரியூட் அட்ரஸல் கமிஷனில் என்பிசிசிக்கு எதிராக இப்போ தீர்ப்பு வெளியாகியிருக்கு என்ன சொல்லியிருக்காங்க இந்த கமிஷனா அனைத்து பணமும் என்பிசிசி திரும்ப கொடுக்க வேண்டும் ஆட்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஆண்டிற்கு ஒன்பது சதவீதம் வட்டியும் சேர்த்து வழங்க வேண்டும் கூடுதலாக டேமேஜஸ்க்கு பத்து லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் வழங்க வேண்டும் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாம்ப் டியூட்டியும் ரீஃபண்ட் பண்ணனும் அப்படின்ற அப்டேட் கொடுத்திருக்காங்க நேஷனல் கன்சூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை அகர்வால் லலிதா விற்பனை செய்திருக்கிறாங்க ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ஷேர்ஸ் அதே போல் அகர்வால் ரித்து விற்பனை செய்திருக்கிறாங்க இரண்டு டிரான்சாக்ஷனில் முதல் ட்ரான்சாக்ஷன் நான்கு புள்ளி எட்டு லட்சம் ஷேர்ஸ் இரண்டாவது ட்ரான்சாக்ஷன்லேயும் நான்கு புள்ளி எட்டு லட்சம் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க கிரண் அகர்வால் விற்பனை செய்திருக்கிறாங்க ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ஷேர்ஸ் லக்ஷ்மி தேவி அகர்வால் விற்பனை செய்திருக்காங்க ஒன்பது புள்ளி ஆறு ஆறு லட்சம் ஷேர்ஸ் சுமன் அகர்வால் விற்பனை செய்திருக்கிறாங்க ஒன்பது புள்ளி ஆறு ஆறு லட்சம் ஷேர்ஸ் யார் வாங்கியிருக்கிறாங்க எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம்

இண்டிகோ கம்பெனியுடைய நிறுவனர் ராகேஷ் கங்கவால் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் இணைந்து ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இண்டிகோ ஏர்லைன்ஸ்க்கு நானூற்றி ஐம்பது மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் மதிப்பிற்கான ஷேர்ஸ் விற்பனை செய்வாங்க அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு தகவல் நமக்கு கிடைத்தது மணி இருந்து என்ன விலை நிர்ணயத்திற்கிறாங்க ஃப்ளோர் பிரைஸ் இரண்டாயிரத்தி ரூபாய் கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் இந்த விலையை நிர்ணயத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில் மூன்று புள்ளி மூன்று சதவீதம் ஸ்டேக் அவங்க விற்பனை செய்வாங்க இண்டிகோ ஏர்லைன்ஸுடைய பேரண்ட் கம்பெனி இண்டிகலோ வேவியேஷனில் அப்படின்றது தான் தகவல் மணி கண்ட்ரோலில் வெளியாகியிருக்கு எவ்வளவு ஷேர்ஸ் வைத்திருக்கிறாங்க ராகேஷ் கங்குவால் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க அவங்க முன்னவே அறிவித்து தான் படிப்படியாக அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்க போகிறாங்க இண்டிகோ ஏர்லைன்ஸில் அப்படின்னு மணி கண்ட்ரோல் வந்து கிடைத்த மற்றொரு தகவல் என்னென்னா இண்டிகோடைய ப்ரொமோட்டர் ராகேஷ் கங்குவால் புது முதலீடு செய்திருக்கிறாரு ஜெட் ஒர்க் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் இருபது மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் முதலீடு செய்திருக்கிறாரு கெயில் ஓஎன்ஜிசி மற்றும் ஷெல் எனர்ஜி இந்தியா ஒரு மொமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்துட்டு இருக்காங்க எதற்காக ஈத்தேன் மற்றும் மற்ற ஹைட்ரோ கார்பன்ஸை ஏற்றுமதி செய்வதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க டாடா மோட்டர்ஸ் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மணி கண்ட்ரோலில் கிடைத்த ஒரு தகவல் பதினைந்து சதவீதம் வரைக்கும் கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் போயிருக்குங்க டாடா குரூப் உடையது என்ன காரணம் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னே பார்த்து தான் சன்ஸ் சன்ஸுடைய ஐபிஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பருக்குள்ளார வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு கருதுறாங்க அதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க சில டாடா ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதோடைய பெயர்களும் சொல்லியிருக்கிறாங்க மணி கன்ட்ரோலில் டாடா மோட்டர்ஸ் டாடா கெமிக்கல்ஸ் ராலஸ் இந்தியா டாடா பவர் நெல்கோ டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் பதினைந்து சதவீதம் வரைக்கும் நேற்று அதிகரித்து இருப்பதாக சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில் டாட்டாவுடைய மார்க்கெட் வேல்யூ ஒட்டு மொத்தமாக இரண்டு லட்சம் கோடிகள் அதிகரிச்சிருக்கு கடந்த ஒன்பது செஷன்ல டிவி டிவிஐன்ல சொல்லியிருக்காங்க இப்போ ஒட்டு மொத்தமாக உங்களுடைய கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் எண்ணிக்கை பார்க்கும்போது ரெக்கார்ட் ஹையை எட்டியிருக்கு முப்பத்தி இரண்டு லட்சம் கோடிகள் டாடா சன்ஸ் அதே தான் டாடா சன் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி லிஸ்ட் ஆவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு டாடா பவர் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு மகாராஷ்டிரா எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் வந்து டாரிஃபை உயர்த்துறாங்க அனுமதி வழங்கியிருக்காங்க இருபத்தி நான்கு சதவீதம் வரைக்கும் டாரிஃபை உயர்த்துறாங்க எலக்ட்ரிசிட்டி பில்லை கட்டும் போது அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க இது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து அவங்களுக்கு வருது அதாவது நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்திற்கானது சரிங்க இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது நன்றி வணக்கம்